கர்நாடக மாநிலத்தில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நேற்று இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மொத்தம் 2613 பேர் களத்தில் உள்ளதாக அம்மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிஜேபி அனைத்து 224 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. காங்கிரஸ் 223 தொகுதிகளிலும் மதசார்பற்ற ஜனதாதளம் 207 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. ஆம் ஆத்மி 209 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளைச் சேர்ந்த 693 பேர் போட்டியில் உள்ளனர். சுயேட்சைகள் 918 பேர் கர்நாடக தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். திருப்பதியில் பக்தர்களின் வசதிக்காக ரோப் கார் பாதை அமைக்க ஆந்திர மாநில அரசு முடிவு செய்துள்ளது. பேருந்து நிலையத்திலிருந்து ரயில் நிலையம் வரை ஒரு வழித்தடத்திலும், பேருந்து நிலையத்திலிருந்து அலிப்பிரிக்கு மற்றொரு வழித்தடத்திலும் ரோப் கார் அமைத்து திருப்பதி பயணத்தை எளிதாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான ஆரம்பகட்ட பணிகள் முடிந்ததும் விரைவில் டெண்டர் விடப்பட்டு பணிகள் துவங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் மொத்தம் 6600 பேர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதே காலகட்டத்தில் மொத்தம் 9213 பேர் கோவிட் தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது 63380 பேர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மீட்பு விகிதம் 98.67% உள்ளதாகவும் மத்திய அமைச்சகம் அறிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் உறுப்பு நாடுகளால் 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி உலக மலேரியா தினம் நிறுவப்பட்டு ஆண்டுதோறும் நினைவு கூறப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுதில்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆசிய பசிபிக் தலைவர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, 2030ஆம் ஆண்டுக்குள் மலேரியாவை ஒழிப்பதில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக தெரிவித்தார். மேலும் மலேரியாவை ஒழிக்கும் நோக்கத்தில் உள்ள மற்ற நாடுகளின் செயல்பாடுகளையும் பகிர்ந்து கொள்ள இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் மன்சுக் மாண்டவியா கூறினார். உத்தரகண்டில் உள்ள புகழ்பெற்ற கேதார்நாத் கோவில் இன்று பக்தர்கள் வழிபாட்டிற்காக திறக்கப்பட்டது. இங்குள்ள பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி ஆகிய கோவில்களுக்கு ஆண்டுதோறும் பக்தர்கள் புனித யாத்திரை மேற்கொள்வது வழக்கம். அட்சய திருதியை அன்று சார்தாம் யாத்திரை தொடங்கியது. இன்று பக்தர்களின் வழிபாட்டிற்காக கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கோவிலில் சிவலிங்கத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன.